பிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ஆப்ஸுக்கு பாத்தீங்கன்னா காம்படிட்டிவா பாத்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து லான்ச் ஆயிருக்குது டாடா தரப்புல இருந்து, டாடா நியூ அப்படின்ற ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஆப்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ல எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. அந்த டாடா நியூ அப்படின்ற அந்த ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டாடா நியூ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஆப் வரும், அதை நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டாடா நியூ ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிட்டு லெட்ஸ் கோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளிப்கார்ட் அமேசான்ல நீங்க எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி இதுலயுமே ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களை ஆர்டர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இந்த ஆப் மூலியமாக நம்ம வந்து பணமும் வந்து சென்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணியும் பாத்தீங்கன்னா வந்து பணமும் வந்து சென்ட் பண்ண முடியும். இந்த டாடா நியூ ஆப்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி பணம் சென்ட் பண்றது, ஸ்கேன் பண்ணி அனுப்புறது, ஸோ இது எல்லாமே நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுல எப்படி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா வந்து டாடா பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஹோம் பக்கத்துல, அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை இதில் ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ லிங்க் பண்ணதுக்கப்புறம் பணம் அனுப்புறது, ஸ்கேன் பண்ணி அனுப்புறது, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால் அதில் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வந்து சூப்பர் காயின்ஸ் அப்படின்றது வந்து இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ காயின்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து பை பண்ணுறது மூலியமாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூ காயின்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நியூ காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 1 ரூபி அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ காயினோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் அப்படின்றதுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதுமே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி சூப்பர் காயின்ஸோ அதே மாதிரி இந்த டாடா நியூ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நியூ காயின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஷன், பியூட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேட்டகரிஸ்லையும் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும், ஏ டு இஜெட் ஆன எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆப்பில் கம்ப்ளீட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேட்டகரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரிசையாக வந்துருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும், அதை நீங்கள் வந்து பை வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டாடா நியூ ஆப் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, அந்த ஆப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ஆப்புக்கெல்லாம் ஒரு காம்படிட்டிவான ஒரு ஆப் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் அதனால உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும்.